ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்? லாஸ்ட் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜுங்க. மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு காலேஜ். இந்த காலேஜில் நமக்கு என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. செல்ஃப் சப்போர்ட் அண்ட் நார்மல் கோர்சஸ் ஆகும், சாண்ட்விச் கோர்சஸ் ஆகும், பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. 25 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் நம்ம மெயினாக வந்து எதிர்பார்க்குறதே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த கோர்சஸோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லோயஸ்ட் கட் ஆஃபாக வந்து எந்தெந்த கோர்சஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஒன் கிளாஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்குற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். மெயினாக எல்லாருமே பார்க்குறது இந்த கோர்ஸ் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 2023 க்ளோசிங் கட் ஆஃப் 199ங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக பிசிக்கு பார்த்தீங்கன்னா 198.5 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஆகிறது பிஎஸ்ஜியில் லாஸ்ட் இயர் 2023 கட் ஆஃபாக சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 196 வந்து க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா, அடுத்தது எம்பிசிக்கு 197.5 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஆகிருக்கு. எஸ்சிக்கு 187.5லையும் எஸ்சிஏக்கு 179.5லையும் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 176.5லையும் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இயர் வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜெலாம் செலக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏஐடிஎஸ் ஏஎம்எல் கோர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 198 கட் ஆஃப்லேயும் பிசியில் 197 அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 195.97 அப்படிங்கிற வந்து இந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 195.5லையும் எஸ்சி 183லையும் எஸ்சிஏ 187 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இந்த ஏஎம்எல் கோர்ஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக கிடைக்கும். அடுத்தது இசிஇ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 199லையும் பிசியில் 198 அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா 195.5லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 197.5லையும் எஸ்சி 190 எஸ்சிஏ 186ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஓகே, இதுதான் நம்ம மேஜராக பார்க்குற கோர்ஸ். அடுத்தது ஐடி பார்ப்பீங்க. ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 197.5லையும் பிசி 197 பிசிஎம் 195 எம்பிசி 195.5லையும் எஸ்சி 180.5லையும் எஸ்சிஏ 179.5லையும் எஸ்டி 186 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே இந்த மெயினான கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸுங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 25 கோர்சஸ் இருக்குது. லோயஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பிஎஸ்ஜிக்குள்ளே போகணும், ஒரு எஸ்சி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா பிஎஸ்ஜிக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம், எனக்கு வந்து எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் ஓகே பிஎஸ்சியில் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 130 கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும், 124, 130 கட் ஆஃப் வரைக்குமே லாஸ்ட் இயர் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் அதர் கம்யூனிட்டிஸ் வரீங்க, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது மாதிரியான கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 170 கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, லோயஸ்ட் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அண்டு 120-130 வரைக்குமே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிருக்கு. ஹையஸ்ட் கட் ஆஃபாக 199 கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும், கவுன்சிலிங்க்கான கைடன்ஸ் வேணும், ஒரு நல்ல காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது தெரிலனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக எல்லா காலேஜஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்டில் தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.